எஸ்பிஐல இருந்து கால் பண்றேன் சார். புரியல யாருங்க? எஸ்பிஐல இருந்து கால் பண்றேன் சார். எஸ்பிஐயா? சொல்லுங்க என்ன வரும் சொல்லுங்க. எஸ்பிஐல இருந்து உங்களுக்கு ஃப்ரீயா கால் ஆஃபர் பண்ணிருக்காங்க. அது டென்ஷன் இருக்கோம். புரியல என்னங்க? சார் உங்களுக்கு ஃப்ரீ கார்டு ஆஃபர் பண்ணிருக்காங்க சார். 10 லட்சம் 10 லட்சம் வரைக்கும். என்ன கார்டு? ஐஆர்டிசி கார்டு சார். ஐஆர்டிசி கார்டுங்களா? எதுக்குங்க சார்? அது வந்து இப்போ நீங்க கிரெடிட் கார்டு சார். கிரெடிட் கார்டா? ஆ சொல்லுங்க. ஆ எஸ். நீங்க அதர்வைஸ் கிரெடிட் கார்டு யூஸ் பண்றீங்களா? புரியல. நீங்க கிரெடிட் கார்டு ஏதாவது யூஸ் பண்றீங்களா சார்? ஆமாங்க யூஸ் பண்றேங்க. என்ன பேங்க் சார் யூஸ் பண்றீங்க? ஐஓபி யூஸ் பண்றேன். ஐசிஐசிஐயா? ஆ ஆமா ஆமா. ஐசி எவ்வளவு லிமிட் சார் கொடுத்திருக்காங்க? 10 லட்சம் கொடுத்திருக்காங்க. 1 லட்சம் ஆ? ஆமா ஆமா. ஓகே சூப்பர் சார். இப்போ இந்த பார்ட்டி நீங்க வர்க் பண்றீங்களா பிசினஸ் பண்றீங்களா? நானா? நான் வர்க் பண்றேன். ஹலோ ஹலோ கேக்குதா? ஆ கேக்குது சார். வர்க் பண்றீங்களா? ஆமா ஆமா. சூப்பர் சார். எங்க சார் வர்க் பண்றீங்க? நான் ஒரு பிரைவேட் கம்பெனிங்க. சொல்லுங்க. பிரைவேட் கம்பெனி? ஓகே சார். சார் உங்களுக்கு ஐசிஐசி பேஸ் பண்ணி உங்களுக்கு கிரெடிட் கார்டு ஆஃபர் பண்றாங்க சார். அதுக்கு உங்களுக்கு 10 லாக் இருக்கும் கிரெடிட் லிமிட் எலிஜிபிலிட்டி இருக்கு சார். இப்போ எஸ்பிஐன்னு சொன்னீங்க, இப்போ ஐசிஐசின்னு சொல்றீங்க. அதுல சார் நீங்க ஐசிஐசி இருக்குல்ல? ஆமா. அத பேஸ் பண்ணி உங்களுக்கு காசு கார்டு பேஸ் இல்ல, எஸ்பிஐ வந்து கார்டு கொடுப்பாங்க. நீங்க எஸ்பிஐ அக்கௌண்ட் வச்சிருக்கணும் அவசியம் இல்ல. இந்த ஐசிஐசி கார்டு வச்சிருக்கீங்க, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எஸ்பிஐ வந்து கார்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது உங்களுக்கு வந்து 10 லாக் வரைக்கும் கிரெடிட் லிமிட். இப்ப ரெண்டு கார்டு என்ன யூஸ் பண்ண சொல்றீங்க கரெக்ட்டுங்களா? ரெண்டு கார்டுலாம் யூஸ் பண்ணா என்னால கட்ட முடியாதுங்க. நான் அந்த அளவுக்கு சம்பளம் வாங்குறீங்க. கட்ட முடியாது இல்ல. இப்ப நீங்க ஐசிஐசி ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் கட்ட முடியாம இருக்கும் போது நீங்க இந்த எஸ்பிஐ யூஸ் பண்ணி அதோட பேலன்ஸ கட்டிக்கலாம். காசு எடுத்து ஐசிஐசி குடுக்கற மாதிரி இருக்கு. இப்ப நீங்க சொல்றது அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. நீங்க பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் இல்ல. இதுனா உங்க நார்மலா வந்து அந்த கார்டு யூஸ் பண்ணி வாங்கி வச்சுட்டா கூட உங்களுக்கு அர்ஜென்ட் யூஸ் பண்ணிக்கலாம். உங்க 10 லட்சம் சும்மா கொடுப்பாங்களா? எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இதுல? எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது சார். புரியல? இப்போ நியூவா லான்ச் பண்ணதுனால இதுல எந்த இன்ட்ரெஸ்டும் உங்களுக்கு கிடையாது. ஆல்ரெடி இதுல வந்து நான் ஐசிஐசிஐல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்க, நான் எடுக்கிற காசு வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டி தான் வந்து பே பண்ற மாதிரி இருக்கு. எடுக்கிற மாதிரி இருக்கு. அப்படிங்களா? காசு வந்து எத்தனை மாசத்துக்குள்ள கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு டியூ அமௌண்ட் எல்லாம் சொல்லிருக்கீங்க. எத்தனை மாசத்துக்குள்ள கட்டணும் வந்து ஐசிஐசிஐல வந்து 30 டேஸ்ல ஒரு பில் ஜெனரேட் பண்ணிடுவாங்கல்ல? ஆமா. இங்க அப்படி கிடையாது. உங்களுக்கு 30 டேஸ் இருந்தாதான் எக்ஸ்ட்ரா 20 டேஸ் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா 20 டேஸ் ஃப்ரீயா கொடுக்குறாங்களா? ஃப்ரீயா மீன் வந்து 30 டேஸ்ல கட்ட முடியலனா கூட எக்ஸ்ட்ரா 20 டேஸ் இருக்கு. அதுக்குள்ளயும் நீங்க கூட கட்டிக்கலாம். இன்னும் இன்னொரு 10 டேஸ் வந்து எப்படி நம்பறது? எனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுப்பீங்களா இல்ல மெயில் பண்ணுவீங்களா சார்? உங்களுக்கு வந்து இப்போ நீங்க உங்க டீடைல் கொடுத்தீங்கன்னா லாகின் பண்ணி உங்க போனுக்கு ஒரு மெசேஜ் சென்ட் பண்றேன். நான் என்ன கேக்குறேன்னா, ஒரு நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. ஆ
எக்ஸ்ட்ரா 30 டேஸ் குடுக்குறீங்கல்ல, அந்த 30 டேஸ் இல்லாம எக்ஸ்ட்ரா 10 டேஸ் குடுக்குறீங்கல்ல, நான் அதுக்கா நான் எது கேக்குறேன், நான் அத சொல்லுங்க. நீங்க இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த அமௌண்ட் அதெல்லாம் அப்புறம் பாக்கலாம். வந்து உங்களுக்கு நேரடியா நாங்க வந்து உங்களோட ப்ரூஃப் வாங்குவோம், உங்களை வந்து ஏமாத்தினா ப்ரூஃப் வாங்க மாட்டோம். புரியல வந்து இந்த கார் இந்த மாதிரி இருக்கனால தானே எல்லாருக்கும் நாங்க வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஓகே மேடம், நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்களேன், ஒண்ணும் வந்து தப்பு இல்ல, கோவப்படாதீங்க. முப்பது நாள் எப்படி ஆட் ஆகுது கேட்டுக்கலாம். இல்ல அந்த நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க, என்ன பிஸியா இருப்பீங்க, கொஞ்சம் பிஸியா இருக்கும். நீங்க எப்போனா கால் பண்ணலாம், சரி 12 மணிக்கு கால் பண்ணா கூட நான் இருப்பேன். இல்லங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. என்ன சார் வர்க் பண்றோம் நீங்க, இவ்வளவு பஸ் இங்க அவ்வளவு பெரிய அவ்வளவு பேர் வர்க் பண்றீங்க, 1000 பேர் மேல இங்க வர்க் பண்றாங்க, அவ்வளவு ட்ரஸ்டட் கம்பெனி எல்லாமே உங்ககிட்ட சொல்லுவாங்க. வேற இந்த சென்னை கோயம்பேடு பிராண்ட் நீங்க எந்த ஊர் சார்? நாங்க வந்து பாண்டிச்சேரிங்க. இல்லைங்க இப்ப போட்டுட்டாங்கன்னு வச்சுக்கீங்க, 30 டேஸ்க்கு மேல அமௌண்ட் சார்ஜ் பண்ணி இப்ப நான் உங்க ஆபீஸ்க்கு வந்து நான் கேட்டு திரும்ப வாங்கணுமா? அத சொல்லுங்க. இல்ல நீங்க வந்து யூஸ் பண்றது உங்களுக்கே வந்துடும், நீங்க இந்த ஆபீஸ்க்கும் போக வேண்டாம். எனக்கு டாக்குமெண்ட் சைன் போட்டு கொடுக்குறேமா? அதான் சரி, இங்க பாருங்க இப்ப நான் வந்து பண்ணேன், நீங்க இப்பயே டீட்டெயில்ஸ்க்கு தான் லாகின் பண்ணிட்டு பண்ணா எங்க எக்ஸிக்யூட்டிவ் நேர்லயே வருவாங்க. ஏய் அந்த லாகின் பண்றது அந்த எக்ஸிக்யூட்டிவ் வரதெல்லாம் அதுக்கு அப்புறம் இருக்கட்டுங்க, ஃபர்ஸ்ட் இந்த கான்ட்ரவர்சன் முடிங்க சரிங்களா? நாளைக்கு என் சம்பளத்துல இப்ப காசு குடிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு உங்க சம்பளத்துல நான் எடுக்கிற மாதிரி ஏதாவது வழி பண்ணிட்டு போங்க. அப்படி இருக்க பிறந்தா சொல்லுங்க, நான் போறேன். நடக்காது நம்பிதாங்க, ஐசிஐசி வாங்கி நான் தேவையில்லாம இன்ட்ரெஸ்ட் கேட்டுருக்கேன், தேவையில்லாம எனக்கு தேவையில்லாத, ஏன்னா என்னோட பணம் தான் போகுது. எனக்கு இந்த டியூ அமௌண்ட் டேட் சொல்றீங்கல்ல, அதுக்கு ஒரு கரெக்டா கிளியர் கட்டா சொல்லுங்க. ஏற்கனவே ஒருத்தங்க இப்படிதான் கால் பண்ணி உங்களை மாதிரி பேசி
கார்டு வாங்கி இப்ப நான் தேவையில்லாம அமௌண்ட் கட்டிருக்கேன். எனக்கு தான் லாஸ் இருக்கு. எதுல சார்? எஸ்பிஐயா? ஐசிஐசிஐல. ஐசிஐசிஐயா? ஆமா ஆமா. ஐசிஐசிஐல வந்து நீங்க போய் கேட்டீங்களா? அட்ரஸ்ல கொடுத்தாங்க. புரியல. ஐசிஐசிஐ பேங்க்ல கார்டு வாங்குறீங்களா இல்ல எஸ்பி கார்டு வாங்குறீங்களா? ஐசிஐசிஐ கார்டு தான் வாங்குறேன். ஓகே சார். அது வந்து நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறது இன்னும் 20 டேஸ் இருக்கு. அது சொன்னாங்க. அப்ப 50 டேஸ் சொல்லுங்க. அது என்ன எக்ஸ்ட்ரா 20 டேஸ் சொல்றீங்க? நல்லா சொன்னாலும் 30 பிளஸ் 20னால ஒன்று தானே? புரியல. ஹலோ. 15 ரவுண்டா சொன்னாலும் 30 பிளஸ் 20 சொன்னாலும் ஒன்று தானே சார்? எந்த பேங்க்லங்க 50 டேஸ் குடுக்குறாங்க சார்? 15 டேஸ் இல்ல சார். நீங்க ஜெனரேட் ஆகுறதுல இருந்து உங்களுக்கு நீங்க அது நெக்ஸ்ட் 20 டேஸ் வரைக்கும் ஒரு இன்ட்ரஸ்ட் போட மாட்டாங்க. ஜெனரேட் ஆனதுல இருந்து நெக்ஸ்ட் 20 டேஸ் வரைக்கும் இன்ட்ரஸ்ட் போட மாட்டாங்களா? அது நல்ல 20 டேஸ் நீங்க பே பண்ணிக்கலாம். சரி ஓகே. சரி அப்புறம் ஃபோன் பண்றோம். நீ சரி இவர எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நீங்க அப்புறமா கால் பண்ற சொல்றீங்க. என்ன மெசேஜ் அனுப்ப போறீங்க? உங்களுக்கு எவ்வளவு லிமிட் ப்ரொவைட் பண்றாங்க, உங்களுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு செக் பண்றதுக்காக மட்டும்தான். வேற எதுவுமே கிடையாது. அப்படியே ஓடிபி ஜெனரேட் ஆகுங்களா? ஓடிபி அந்த மாதிரி சார். அப்படியா? ஓடிபி எல்லாம் ஜெனரேட் பண்றீங்க? புரியல சார். ஓடிபி எல்லாம் எதுக்கு ஜெனரேட் பண்றீங்க சார்? அதான் சார், உங்களுக்கு லிமிட் எவ்வளவு ப்ரொவைட் பண்றாங்க அதுக்கு பேஸ் பண்ணி தான் சார் உங்களுக்கு பண்றாங்க. நீங்க சிபிலுங்களா? மைனஸ்ல போயிட்டு இருக்கீங்க. மைனஸ்ல போயிட்டு இருக்கா? ஆமா ஆமா. அப்படியே சார். உங்க பான் மட்டும் கொடுத்தீங்கன்னா செக் பண்ணுவேன். புரியலையா? உங்க பான் மட்டும் கொடுத்தீங்கன்னா செக் பண்ணி நான் சொல்லுவேன். பான் நம்பர் தான் இப்ப போய் நான் தேடி இருக்கீங்க. அதெல்லாம் புரியல சார். போயிட்டு வரேன். தேடிட்டு இருக்கணுங்க. நானு தேடிட்டு இருக்கீங்களா? தேடணும்னு சொன்னேன். தேடிட்டு இருக்கணும்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு பேலன்ஸ் மெயின்டெய்ன் பண்ண தேவைங்க. பேலன்ஸ் மெயின்டெய்ன் பண்ணி தான் எல்லாம்
போயிடுச்சு. இருந்த காசெல்லாம் வந்து ஐசிஐசிஐ அந்த கிரெடிட் கார்டுலயே போயிடுச்சு, எல்லாமே சொரண்டி 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 கடைக்காரனா வந்து நிக்கிறேன் நீ. நான் என்ன பண்ணலாம் இருக்கு இப்ப அத வந்து நான் கட்டி முடிக்கணும். ஒரு தொல்லைய வந்து ஓச்சு கட்டணும், எப்படி பண்ணுங்க சொல்லுங்க. நீங்க வந்து ஐசிஐசில நீங்க பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தேவையில்லை, விட்டுருங்க. புரியலையா? இப்ப நம்ம ஃப்ரெஷ்ஷா கார்டு பாப்போம். ஃப்ரெஷ்ஷாவா? அப்ப அந்த கடனை யாரு கட்டுறது, நீங்க கட்டுறீங்களா? இப்ப உங்களுக்கு இந்த பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் வேணுமா வேணாமா சொல்லுங்க. ஒரு நேரம் பேசிங்க, அதே சொல்லி சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, கோபுரம் சொல்லுங்க. என்ன சார் நீங்களே சொல்லி சொல்லி பண்ணிட்டு இருக்கேன். கோபுரம் சாரி, சரி என்ன சொல்லுங்க. எனக்கு இப்ப அந்த ஐசிஐசில இருக்கிற காரணம் காட்டணும், அதுக்கு ஏதாவது ஒரு சொல்லிச்சு கொடுங்க. அதான் சார், இப்ப நீங்க ஐசிஐசி ஒன்ல இருக்கா, இதை பேஸ் பண்ணி நீங்க கிரெடிட் கார்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அப் டு 5 lakh வரைக்கும் கிரெடிட் லிமிட் ப்ரொவைட் பண்றாங்க. சரிங்க, அத பேஸ் பண்ணி நீங்க அதுல இருந்து ஒரு 75 எடுத்து 75%ல இருந்து நீங்க ஐசிஐசி யோட அவுட்ஸ்டாண்டிங் பேலன்ஸ் பே பண்ணிக்கலாம். தென் வந்து உங்களுக்கு இதுல என்ன ஆஃபர், ஆட் ஆன் கோட் ஆப்ஷன் இருக்கு. ஆட் ஆன் கோட் ஆப்ஷன் என்ன பாத்தீங்கன்னா, நீங்க உங்க கார்டு யூஸ் பண்ணி உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரெண்டு பேருக்கு வந்து நீங்க ரெண்டு கார்டு வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கும் ஜாயினிங் ஃபீ 3 தான். சரி, அந்த மாதிரி ஆப்ஷனும் இருக்கு. இது வந்து வெல்கம் கிஃப்ட் ப்ரொவைட் பண்றாங்க. வெல்கம் கிஃப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கார்டு வாங்கி நீங்க வித்தின் 45 days வந்து 500 rupees ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 350 rupees வந்து உங்க கார்டுல ஆக்டிவ் ஆயிடும். சரி, தென் வந்து இந்த கார்டு யூஸ் பண்ணி நீங்க டிராவல் எல்லாம் பண்ணீங்கன்னா நீங்க 10% உங்க வேல்யூ பேக் இருக்கு. நான் எங்க டிராவல் பண்ண போறேன்? மன கஷ்டத்தை சொல்றேங்க. இந்த மாதிரி இப்ப நானே பேசி என் கிட்டயே கோவப்படாதீங்க, நீங்களே சத்தமா பேசிட்டே எப்படி சார் உங்களுக்கு? நீங்க பெட்ரோல் எல்லாம் போடுங்க, வண்டி வச்சிருக்கீங்களா சார்? இருக்கு. இப்ப நீங்க வந்து இந்த காரி சொன்ன பெட்ரோல் எல்லாம் போடுங்க, நீங்க வண்டி அந்த பண்ணலாம். நிறைய போடுவாங்க. அதுல என்ன கிரெடிட் ஆக போகுது? அது உங்க மாசம் 100 rupees வருஷம் எவ்வளவு வருது உங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க, எவ்வளவு வருது? ஹலோ, நீங்க மாசம் 100 rupees சேவ் பண்ணாலும் வருஷத்துக்கு 1800 rupees உங்களுக்கு வருது. சரிங்க, தென் வந்து உங்களுக்கு இப்ப நீங்க சும்மாவே இப்ப ஒரு ஷாப்ல போயிட்டு 125 rupees கொடுத்து பொருள் வாங்கினா அது உங்களுக்கு அப்படியே தான் போயிடும். பட் நீங்க அதே உங்களுக்கு ரிவார்ட் 125 rupees பாயிண்ட் உங்களுக்கு கன்வெர்ட் ஆயிடும். இப்போ இது பெனிஃபிட் தானே? புரியுங்க,
சாப்பிடறதுக்கு என்ன தெருவோர கடையில கையாண்டி போகணும் போகணும் நான் போனமா ஒரு ஆமாங்க காலையில அதான் மதியமா தான் சாயங்காலமா தான் டிப்டுக்கு வந்தனா கப்பல்ல சாப்பிட்டுப்பேன் கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படியே இந்த நம்பரை கூகுள் பே பண்ணி விட்டுருங்க எவ்வளோ உங்க மனசு எவ்வளோ விருப்பம் போடுதோ அவ்வளோ அனுப்பிடுங்க உண்மையா வந்து என் சம்பளமே கம்மி நீங்க சொல்ற ஆஃபர் எல்லாம் எனக்கு கிட்டே வருங்க புரியுதா சார் நான் வாங்குற சம்பளத்துக்கு நீங்க சொல்ற ஆஃபர் எல்லாம் செட் ஆகாதுங்க கைக்கு வந்து 16 ரூபா 15 ரூபா வரும் அவ்வளோதான் ஆமா அது வந்து ரூம் ரெண்ட்டுக்கு சாப்பாட்டுக்கு எல்லாம் போக ஏதோ கால் வயசுக்கு வரும் அவ்வளோதான் ஊர்லீங்களா ஊர்ல ஃபேமிலி இருக்காங்க அக்கா தம்பி நான் நடக்காதுங்க நடந்துட்டு இருக்கு அதுதான் அந்த மாதிரி நடக்கிறது கூட நாங்க பாசிட்டிவா எடுத்துக்கணும் அதுவா அது மண்ணு போட்டோம் அது வந்தேன் இது போனா என்ன அப்படிலாம் நினைக்க கூடாது
நாலு மூலையில இருந்து கஷ்டம் வந்தா என்ன பண்றது? நீங்க சொல்ற மாதிரி உண்மையா சொல்றத கேளுங்க, சத்தியமாங்க, புரியுதுலையா? நிலையை கொஞ்சம் புரிஞ்சுக்கீங்க. ஏன்னா நான் ஏற்கனவே வந்து கஷ்டத்துல இருக்கேங்க, ஏற்கனவே வந்து எனக்கு கடன் பயங்கரமான கடனா இருக்கு. இல்லைன்னா உங்களுக்கு கொடுத்துருவேன் நான். இவ்வளவு நேரம் நீங்க பேசுறது கண்டிப்பா நான் கொடுக்கணும். என்ன கஷ்டமோ தெரியல, உங்க நிலைமைதான் இருக்கேன். அவ்வளவுதான். எல்லாம் என்ன மாதிரிதாங்க ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ்ங்க.